गाइस वेलकम टू डीजे के यूट्यूब चैनल இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஹெல்த்க்கு ஹெல்தியான வெஜ் சூப் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெஜ் சூப் செய்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் கேரட் 3 எடுத்துக்கோங்க கொத்தமல்லி 1 கட்டு எடுத்துக்கோங்க மிளகு 2 டீஸ்பூன் உப்பு வந்து டேஸ்ட்க்கு ஏத்த அளவு எடுத்துக்கோங்க கார்ன் ஃப்ளோர் 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து कॉर्न 1.5 कप எடுத்துக்கோங்க கேபேஜ் 100 கிராம் பீன்ஸ் 100 கிராம் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துக்கிற தேவையான பொருள் வந்து 10 பேருக்கு நம்ம வெஜ் சூப் செய்யற மாதிரி எடுத்துறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க இதல இருந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க ஒரு 15 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸ்க்கு செய்யணும்னா இது எல்லாத்தையும் நீங்க ரொம்ப பொடியா கட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் பண்ணி வெச்சுக்கோங்க வெஜிடபிள் லாஸ்டா கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி salt ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா கொதிக்க விட்டுருங்க அது கொஞ்ச நேரம் வேகட்டும் நம்ம அதுக்குள்ள ஒரு panல கொஞ்சோண்டு oil ஊத்திக்கோங்க நம்ம அதுக்குள்ள corn வறுத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாயிட்ட அப்புறம் நம்ம corn வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கடையில காரம் போடாத வறுக்காத corn வாங்கிக்கலாம் கடையில கேட்டா தருவாங்க நீங்க இந்த மாதிரி corn வாங்கிக்கோங்க நம்ம வீட்லயே இத இப்ப வறுக்கலாம் இப்ப எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு நம்ம இதல corn வறுத்துடலாம் இப்ப நம்ம இத ஒரு ப்ளேட்ல மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க corn வறுத்து எடுத்தாச்சு இப்படிதான் இருக்கும் நம்ம வீட்லயே வறுத்தா corn நம்ம கடையில வாங்குறதை விட நம்ம வீட்லயே இந்த மாதிரி வறுத்து சாப்பிடுறதா ஹெல்தி நம்ம இதல corn flour மாவை கரைச்சி ஊத்திக்கலாம் குழந்தைங்க வந்து காய்கறிலாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படியே கொடுத்தா நம்ம இந்த மாதிரி வெஜ் சூப் சூப்ல கலந்து கொடுத்தா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இத நீங்க கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க 4 டீஸ்பூன் corn flour மாவுல நம்ம வாட்டர் ஆட் பண்ணி அத கரைச்சி ஊத்திடலாம் மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டு நம்ம கரைச்சி வெச்சிருந்த corn flour மாவை இதல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு இத ஆட் பண்ணிக்கோங்க 5 minutes-க்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொஞ்சம் கொழ கொழன்னு வர வைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் சூப் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இது நல்லா கொழகொழன்னு வந்துச்சு நம்ம இதல பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம லாஸ்டா போட்டா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம இதல இப்பே ஆட் பண்ணிக்கலாம் 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க சுட சுடான வெஜ் சூப் ரெடி ஆயிடுச்சு நம்ம இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் உங்களுக்கு காரம் பத்தல அப்படி நினைச்சீங்கனா நீங்க கொஞ்சோண்டு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க எவ்வளவு சுவையான வெஜ் சூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம corn வந்து வெஜ் சூப் ஆட் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி வீடியோ ஏதாவது வேணும்னா நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ